Hello everyone, welcome to my channel. This is the new method to learn English. அதாவது நாம தமிழ் சாங் கேட்டிருப்போம். ஸோ அந்த தமிழ் சாங்கோட லிரிக்ஸுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் மீனிங் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாப்பிக்லாம் போடலாமா, அதாவது சாங்ஸு, சினிமா டைலாக்கு, அடுத்து படத்தில் வர்ற பேசுவாங்கள டைலாக்கு எல்லாம் போடணும்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேணால் நம்ம அப்கமிங் வீடியோவில் போடலாம். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்ப்போம், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே, இது வந்து சூர்யா படம் வாரணம் ஆயிரம் படத்தில் இருந்த ஒரு சாங்கோட லிரிக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுலாம் லைக் பண்ணுங்கள், பார்ப்போம். ஐ சா யூ எஸ்டர்டே, அதாவது முன்தினம் பார்த்தனே, முன்தினம்னா நேற்று. ஸோ ஐ சா யூ எஸ்டர்டே, சீங் பார்த்த உடனே ஐ லாஸ்ட் மை செல்ஃப், பார்த்ததும் தோத்துட்டேன் அப்படிங்கிற மீனிங் வருது. ஸோ நீங்கள் இதை ஜஸ்ட்டு லிரிக்ஸ் மட்டும் லிரிக்ஸாக மட்டும் பாருங்கள், சாங்காக இதை படிக்க முடியாது. ஏன்னா நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது அது ஈக்குவல்ட்டாக நமக்கு வராது. ஸோ நீங்கள் தமிழுக்கான ஈக்குவல்ட்டான டிரான்ஸ்லேஷன் மட்டும் எப்படி பண்ணுறதுங்கிறது பாருங்கள். ஸோ அதான் நமக்கு தேவை. ஓகே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே, மை ஹார்ட் பிகேம் சோர் ஆஸ் அ சீவ், அது சீவ் அப்படின்னா சல்லடை அப்படிங்கிற மீன் வரும். சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே, என்னோட ஹார்ட்னா எனது நெஞ்சம் வந்து புண்ணாயிட்டு சல்லடை பாரி. வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் நான் தேவதா, ஸோ யூ ஆர் த மூன் இன் த ஸ்கை, ஸ்கை அப்படின்னா வானம், மூன்னா நிலா. ஸோ ஐ எம் வேர்னிங் மை செல்ஃப் லாங்கிங் ஃபார் யூ, வேர்னிங் அப்படின்னா தேர்றது அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ ஐ எம் வேர்னிங் மை செல்ஃப் லாங்கிங் ஃபார் யூ, ஏக்கத்தில் நான் தேயிறேன். இப்போதே என்னோடு வந்தால் என்ன, வை காண்ட் யூ கம் வித் மீ திஸ் மூமெண்ட், திஸ் மூமெண்ட் அப்படின்னா இந்த நேரத்தில். ஸோ வை காண்ட் யூ கம் வித் மீ திஸ் மூமெண்ட், இப்போதே என்னோடு வந்தால் என்ன. ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன, கேன் வி ரோம் இன் திஸ் டவுன் டுகெதர், கேன் வி ரோம் இன் த டவுன் டுகெதர். ஸோ ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன, துலாத்தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்து துலாபாரம் தோற்காதோ பேரழகே. துலாத்தட்டு அப்படிங்கிறது ஒரு எடக்கல் மரம், வெயிட் போக்குற மிஷின் தான். ஸோ அதில் ஒரு சைடு பொண்ணையும் ஒரு சைடு ஒன்றையும் வச்சா அதோடய பாரமே தோக்குமா தோற்காதோ அப்படின்னு லிரிக்ஸ் இருக்குது. ஸோ ஆன் த வெயிட்டிங் ஸ்கேல் இஃப் யூ ஆர் வெயிட்டட் வித் த கோல்டு, இஃப் யூ ஆர் வெயிட்டட் வித் த கோல்டு, அதான் வெயிட்டிங் ஸ்கேலில் வெண்ணு ஒன்றையும் கோல்டையும் வச்சா வெயிட்டிங் ஸ்கேல் ஸ்கேல் வுட் லாஸ் அவுட், அதோட துலாபாரம் தோத்துரும் மை பியூட்டி அப்படின்னா பேரழகே. முகம் பார்த்து பேசும் உன்னை முதல் காதல் செந்தும் கண்ணை அணைக்காமல் போவேனோ ஆர் உயிரே. நீங்கள் இந்த லிரிக்ஸில் ஒன்று மட்டும் பார்த்துக்கணும், நீங்கள் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் வேரி ஆகும், ஆனால் அது கரெக்டான சென்டென்ஸ் தான். ஓகே, யூ லுக் அட் மை ஃபேஸ் அண்ட் டாக், யூ ஹேவ் ஃபஸ்ட் லவ், ஹவ் வில் ஐ கோ வித்தவுட் ஹக்கிங் யூ மை ஸ்வீட் காட். ஓ நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனடி, ஐ வில் ஃபாலோ லைக் யுவர் ஷேடோ, அதாவது உன்னோட நிழலை போல நான் தொடர்வேன். நெக்ஸ்ட், புகை போல படாமல் பட்டு நகர்வேனடி, ஐ வில் மூவ் அரவுண்ட் யூ லைக் எ க்ளவுட். இங்கே புகை அப்படின்னா ஸ்மோக் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா புகைங்கிறத அங்கே மேகம் அதை யூஸ் பண்ணி தான் படிச்சிருப்பாங்க. ஸோ ஐ வில் மூவ் அரவுண்ட் யூ லைக் எ க்ளவுட். வினா நூறு கனாவும் நூறு விடை சொல்லடி, வினா நூறு கனாவும் நூறு, கனா அப்படிங்கிறது கனவு அப்படிங்கிறதுக்கு தமிழில் தமிழ் மீனிங் தான் கனா.
ஸோ கணானா கனவு. ஸோ பினானூர் கனாவும் நூறு விடை சொல்லுடி. 100 டாப்ஸ் க்வெஸ்டின் அண்ட் ட்ரீம்ஸ் யூ ஆன்சர் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.